வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் விஜய். எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் என்னென்னா, நம்ம இப்போ ஒரு ஹோட்டலில் போய் ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம்னு வச்சுங்களேன், அது வந்து நமக்கு பிடிச்சிரும். பட் அதுக்கப்புறம் எதை வேறு எதாவது ஆர்டர் பண்ணோம்னா அந்த குவாலிட்டி இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். ஸோ அதனால் என்னமோ தெரில, எனக்கு இப்போ இந்த பாம்பே உடுப்பி அப்படின்ற ஹோட்டல் ஆல்ரெடி நான் அந்த தோசை பானிபூரி போட்டது பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு ஃபுட்டு சாப்பிட்டேன். ஸோ அதுவும் இனிமேட்டு வரும் அது வீடியோவில். ஆக்சுவலி எனக்கு என்னென்னா அவங்களோட பிரியாணி எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து அவங்களோட மெனுவில் பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பிரியாணியை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அதில் வந்து அந்த மாமே உடுப்பியோட பக்கெட் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா பாம்பே சிக்கன் பக்கெட் பிரியாணி, சிக்கன் பிரியாணி. ஆக்சுவலி மட்டன் பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி வந்து 17 grams போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப 17 grams. ஸோ இப்போ அவங்க வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். முக்கியமாக ஒரு பிளேட்டு கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் அப்பளம், எஸ் திஸ் இஸ் பக்கெட் பிரியாணி. ஓகே, பக்கெட்டு பரவாயில்லாம தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பாயசம், கொஞ்சம் மாதிரி கிரேவி, கத்திரிக்காய் துப்பு மாதிரி தெரியுது. தயிர் பச்சடி நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், இது சளி வேறு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கிடையாது. ஊருக்கா ஃபைனலி 4 tablespoons நமக்கு தேவைப்படாது, என்ன சொல்கிறது. சரி கைஸ், ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி கொட்டி டெப்லெட்டில் உங்கள்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னு காட்டலை, மறந்துட்டேன். ஸோ அதனால் அந்த டப்பாலே திருப்பி போட்டு உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டேன். ஸோ பார்க்கும்போது இட்ஸ் ஃபுல் ஆஃப் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைஸு போட்டாச்சு, ஒரு லெக் பீஸ் போட்டாச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம், எனக்கு தெரிஞ்சு நல்லா திங்கிறவங்களாம் இல்லாமல் இருந்தால் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ பிரியாணி டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த தை வெங்காய கத்திரிக்காய் பச்சடி நினைக்கிறேன், அதையும் கொஞ்சம் போட்டு இது. ஆக்சுவலி எனக்கு எந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்கன்னு, நான் மெட்ராஸில் இருக்க கலர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வேறு மாதிரி இருக்கும் பிரியாணி கலரு. அதே வந்து தலப்பாக்கட்டி கலர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கலர் தான் இருக்கும். பட்டு அரிசி வந்து சீரக சம்பா போட்டிருப்பாங்க, இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை த டேஸ்ட். ஆக்சுவலி எனக்கு இந்த பிரியாணியோட டேஸ்ட் எந்த ஸ்டாண்டர்டில் வருதுன்னு என்னால் கெஸ் பண்ண முடியல, உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா தலப்பாக்கட்டி பிரியாணி அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், மெட்ராஸ் பிரியாணி அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ ரெண்டுத்துக்கு இடையில டேஸ்ட் இஸ் குட், டேஸ்ட் கொடுக்க ஓகே நல்லா இருக்கு. பட் எக்ஸாக்டாக நம்ம ஜெஸ்ட் பண்ணிட முடியல. ஸோ இப்போ நம்ம ஒரு மைண்ட் செட்டில் உட்காந்துருப்போம், பிரியாணி டேஸ்ட்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு, அந்த டேஸ்ட் எனக்கு இதில் கிடைக்கல. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பத்து பேர் சாப்பிட்டு போகும் இந்த பச்சை சாப்பிட்டாலுமே கூட நமக்கு அந்த ரெகுலராக ஒரு பிரியாணி ஃபீல் இருக்கும், அந்த ஃபீல் இல்லை. இதில் சம்திங் எதுவும் மிஸ்ஸிங், நான் மாற்று தான் கேட்கணும் என்ன மிஸ் பண்ணான்னு தெரியல எக்ஸாக்டான. இது பின்ன இந்த சிக்கனோட ஃப்ளேவரும் அவ்வளோ ஒன்றும் ஆட் ஆகலை. பட் பிரியாணியோட அதான் சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் அது மாதிரி பிரியாணி மசாலா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாகலாம் இல்லை, பிரியாணி மசாலா மாதிரி ரொம்ப தூக்கலாம் அந்த அளவுலாம் கிடையாது. ஒரு லைக் பிரிஞ்சி டேஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கு. மற்றபடி கலரு ஸ்ட்ரக்சரெல்லாம் ஓகே, அரிசிலாம் நல்லா ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்லுவேன்னா
நீங்கள் மைண்டில் ஒரு ஃபிக்ஸ் வச்சு வச்சுருப்பீங்க மக்கே பிரியாணி அப்படி இருக்கணும், அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கிடைக்காது. தலைபகடி ஸ்டைலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலும் இருக்காது. பட் சம்வாட் ஓகே, ஒரு ஃபீல் குட் சம் பிரியாணி, ஏதோ ஒரு ஏதோ ஒரு டைப். இந்த டேஸ்ட் எந்த எக்ஸாக்டு எந்த டைப்னு தெரியல எனக்கு, அவர்கிட்ட தான் கேட்கணும். நெக்ஸ்ட் டைம் அவருக்கு ரெஸ்டாரண்ட் போனால் கண்டிப்பாக கேட்கணும் இது எந்த டைப்னு. பட் சிங்கிள் பர்சனுக்கு ரொம்ப அதிகம் அது அப்படியே இருக்குது பேலன்ஸு, அதனால் ஃபுல்லாக அப்போ திங்க முடியாது. அதனால் அவ்வளோதான், மீதி நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது லென்ச் ஆக்சுவலி கண்டா இருக்கும். ஓகே, நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த டைப்பில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஒரு ரொம்ப ஸ்பைசி இல்லாமல் சட்டிலான ஒரு பிரியாணி சாப்பிடணுன்னு நினைக்கிறீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணுன்னு நினச்சா நீங்கள் போய் சாப்பிட்லாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப அவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் போய் தாராளமாக சாப்பிட்லாம். அதே மாதிரி நான் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் பண்ண என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் வெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். இதெல்லாத்துக்கு மேலே நான் சாப்பிட்றத உட்காந்து வேடிக்கை பார்க்கணும், அது அதை நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, பை பை.